பொங்கலூர் மணிகண்டன், ஒரு அரசு விழா சார்பில் மத்திய அமைச்சர் பங்கேற்கிறார், இதை இவ்வளவு பார்க்க அரசியலாக பார்க்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் டாக்டர் ஹஃபீஸ். இல்லை மேடம், நீங்க தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு அமைச்சர் அந்தஸ்துல உள்ளவர், நான் எடப்பாடி அவர்கள். இப்ப அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார், பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு அழகாக முதலமைச்சர் வந்து நல்ல பதில் சொல்லி போலாம். அதில் கேள்வி கேட்டதுல தப்பு சொல்ல, பதில் சொல்றதுல முதலமைச்சர் இருப்பவர் ஒட்டுமொத்த, அதாவது வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அது முதலமைச்சர் தான். அப்போ அவர்களுக்கும் நல்லது செய்வேன்னு சொன்னவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பார்த்து நான் வந்து இது படிச்சுட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துருங்க. இன்னைக்கு கூட பிஎன் சார் கேட்டாரு, சில மறுப்பு சொன்னாரு, அவர் கூட விரிவான அறிக்கை கேட்டிருக்காரு. நான் பிஎன் சார்க்கே வாட்ஸ்அப் அனுப்பிச்சுக்கிறேன். அதாவதுங்க, எடப்பாடியாரை பார்த்து அறிவு இருக்கா மூலம் இருக்கா கேட்கறது. நீங்க சொல்லுங்க, பொதுவெளியில மக்கள் கேட்டு மக்கள் பார்த்துருக்கு. நான் சொல்றேன், இந்த இரண்டும் இருந்தால் எதிர்கட்சி தலைவர் மீது இப்படிப்பட்ட விமர்சனத்தை முதலமைச்சர் வைப்பாரா? இதனுடைய பதில் ஏ தமிழருங்க, எப்பவுமே நாணயம் உண்டு, நாணயம் இருந்துட்டே இருக்கு. ஆனால் திமுகவுக்கு எப்போதுமே நாணயம் இருக்குதான் பாருங்க, அது இல்லவே இல்லை உண்மை. ஏன்னா ஒரு வாக்கு என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க. எடப்பாடியே நாங்கள் முதலமைச்சர் இருந்தவர், ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் மீதான பயன்படுத்திய வார்த்தையை கண்ணியமா இருக்கணும். இப்ப வந்து அது ஒரு திருமண நிகழ்வு சென்று இப்படி பேசுறது உள்ளபடியே வருதற்குரியது, கடும் கண்டனத்துக்குரியது. இந்த வார்த்தையை பேசிக்க கூடாது. அடுத்து அவர் சொல்ற பொய்யில வந்து அப்பட்டமான பொய், மத்திய அரசு கட்சி சொல்றாரு. இது மத்திய அரசு கட்சியா இல்லைங்கிறத நானும் நீங்களும் சொல்ல வேண்டாம், இல்ல அந்த பிரியன் சார் சொல்ல வேண்டாம். ராஜ்நாத் சிங் தன்னுடைய அந்த எக்ஸ்டர்லயே போட்டிருக்காரு. அப்போ எதற்காக பொய் சொல்ல வேண்டும்ங்க? அப்போ ஏற்கனவே எம்ஜிஆர் தபாதலையை வெளியேற்ற போது மாநில அரசே நானே வெளியிட்டேன்னு சொல்றாரு. அழைத்தது பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து நான் பிரதமரை நூற்றாண்டு விழாவிற்கு அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னது, அப்ப அழைத்து அவர்கள் வரல, நீங்க இங்க நடத்திட்டீங்க, அதனால வந்து இது அவங்கள புறக்கணிச்சிட்டு நீங்க நடத்தினதா அர்த்தம் கிடையாதுல்ல? இவங்க அழைச்சாங்க, அவங்க வந்துட்டாங்க, இதுல ஒரு அரசியல் கால்குலேஷன் இருக்குன்னா இருக்கு. ஆனால் இன்றைக்கு அவர் வந்ததை வந்து நாம அன்னைக்கு நாங்களே தனியா நடத்திக்கிட்டோம், இன்னைக்கு அவர் வந்துட்டாரு, நான் நேரம் தர டாக்டர் நீங்க பொறுமையாருங்க அப்படிங்கிறது வந்து சரியான வாதமா இருக்க முடியுமா? நீங்க முழுக்க முழுக்க இது அரசியல், பாஜகவுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு பாஜக தேவை. பல பிரச்சனைகளை இன்று எதிர்கட்சி வெளியிட்ட அறிக்கையை நான் முழுசா படிக்க திரும்ப ஒப்புக்க விரும்பல. அது உண்மையை சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக தேவை, பல சிக்கலை தவிர்க்கிறாங்க. பாஜக ஒரு மைனாரிட்டி அரசு. அப்போ இந்த சூழ்நிலையில எனக்கு இல்லாத உனக்கு இல்லாத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே இணைவதற்கான ஒரு ஆரம்பத்துல, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை நிதி ஆயோகத்தில் டெல்லி போக விரும்பல, மற்ற விஷயங்கள்ல மத்திய அரசு அணுக விரும்பல, ஆனால் தன்னுடைய தந்தைக்கு ஒரு விழா என்கிற போது, ஒரு முக்கியத்துவம் என்கிற போது மட்டும் மத்திய அரசு அழுகிறாரு, வரவேற்கிறார். அப்படிங்க உண்மையிலேயே அந்த துறை அமைச்சர் வந்திருந்து முறையா பண்ணினா சந்தேகம் வராது. ஆனால் ராஜ்நாத் சிங் யாரு, மிக முக்கிய தலைவர், அவரையே வரவழைத்து ஏற்கனவே டெல்லியில ஒரு பார்ட்டியில நட்டா கூப்பிட்டீங்க. அதே மாதிரி இப்ப அண்ணாமலை அழைப்பான அவசியம் என்னப்போ? அண்ணாமலையும் முதலமைச்சரே தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்காருன்னா ஏன் எங்க அண்ணா திருமாவளம் அழைச்சு பேசல, என்ன மற்ற தலைவர்களை அழைச்சு பேசல? அவர் முதலமைச்சர் வந்து அழைத்து பேசினார் இல்ல பேசினாருங்கிறது நான் யார் சொன்னாங்கிற வாதத்துக்கு அப்புறம் போறேன். யார் சொன்னா எல்லாரையும் அழைப்பது அப்படிங்கறத ஏன் நாம வந்து அவரே அழைத்து பேசி இருக்கிறார் அப்படின்னு தான் அதை பார்க்க. மேடம், இது ஒரு அரசு விழா, அண்ணாமலை எந்த அரசு பொறுப்பிலும் இல்ல. நீங்க அப்ளை கேட்ட எதிர்கட்சி தலைவர் அழைச்சிருக்கா, யார வேணாலும் கூப்பிடலாம், நீங்க எம்எல்ஏக்களை மட்டும் கூப்பிடலாம். அதாவது என்ன, எம்பிசி எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே அங்க இடம் கொடுக்கப்பட்டுச்சு தானே? அது போனாங்க, அந்த வார்த்தை சொல்றேன், இந்த வார்த்தையை தெரியும் எனக்கு மேடம். அந்த வார்த்தையை அதாவது யாருமே முதலமைச்சர் யாரையும் ஆட்சி பண்ணாரு, முதலில் ஆலோசிப்பாங்க, அண்ணாமலைக்கு மட்டும் முதலமைச்சரே தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. ஒண்ணு மேடம், 240 தொகுதியா இருக்குது மைனாரிட்டி பாஜக அரசு. இந்த அரசுக்கு 33 எம்எல்ஏக்கள், யாராவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், இந்த மூன்று கட்சியும் சேர்ந்து 33 தொகுதி. அப்ப திமுக 22 தொகுதி இருக்குது. வரதராஜன், நான் உங்களுக்கு நேரம் தரேன். இது வந்து அவங்க கூட்டணி சேர்ந்து இப்ப ராகுல் காந்திய முதல்ல ஒன்னு ஒன்னா பேசுவோம். நீங்க முதல்ல வந்து தமிழ் இடம்பெறல, இதுல இந்தி இடம்பெற்றிருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் நேற்று ஒரு சொல்றார். ஆனால் ரூபாய் நாணயங்கள்ல எம்ஜிஆருக்கும் இந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா தமிழ் வெல்லும்னு இவங்க கூடுதலா அதுல சேர்த்திருக்கிறாங்க. சரி விடுங்க,
அந்த ஒரு கேள்வியை வைக்கிறீங்க, அதற்கு ஒரு பதில் வருகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுப்பக்கூடிய அடுத்தது வந்து இந்த விழாவுக்கு ஏன் இவர்களை அழைத்தீர்கள் அப்படின்னு. இவர்களை அழைச்சதுனாலேயே இங்கே கூட்டணி வந்துடும்னா, இப்போ பிரியன் குறிப்பிட்டார் இல்லையா, ஏற்கனவே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்தது, குடியரசு துணைத் தலைவர் வந்தது, இந்த விழாக்களை எல்லாம் வச்சு இதுக்கு இடைப்பட்ட நடந்த தேர்தலில் ஏதாவது கூட்டணி மாறி இருக்கணும்ல, ஏன் மாறலை அது? மேடம், திமுக கடந்த காலத்தில் மோடி கூச்சாண்டியை காட்டி இந்து தெரியாது போடா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை செய்தது ஆரம்பிப்பாங்க. இந்து எல்லாம் யாருமே தெரியும், நீங்க அந்த நீங்க நாணயத்தில் வந்து எப்படி மொழிகளில் வரும் எல்லாத்துக்குமே தெரியுங்க. நாணயத்தில் மேடம், நாணயத்தில் வந்து ஒரு வெளியிடுங்கிறது பெரிய விஷயமா இல்ல, முக்கியமான தலைவர்களுக்கு விருப்பம் தெரிவிச்சு அந்த துறைக்கு அளவு பிரசிச்சர் இருக்குங்க அம்சா, அது வெளியிட போறாங்க, அதுல பெரிய முக்கியத்துவம் இல்ல. அதுவும் ஆர்பிஐ விதிகளுக்கு உட்பட்டு தான் சார் வெளியிடுறாங்க. மேடம், அந்த ஆர்பிஐக்கு விண்ணப்பிக்க போனேன், அந்த ஆர்பிஐக்கு போனது அந்த நிதித்துறைக்கு போக்கு எல்லாம் ஓகே, மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த இந்தி தெரியாது போடா என்று கடந்த காலத்தில் அரசியல் செஞ்சது யாருன்னு பாருங்க. ஏன் ராஜ்நாத் சிங் கிட்ட போறா இல்ல, இந்தி தெரியாததற்கும் இந்த நாணய இல்ல. நான் இருங்க ஹஃபீஸ், நான் பேசிட்டு உங்களுக்கு கண்டிப்பா நேரம் தரேன். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் மாற்று கருத்தை நீங்க முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கேள்வியே அவர்கிட்ட கேட்க முடியாது. அதாவது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு சரி, அவங்க டைமிங்காவே எடுத்துக்கிறாங்க, நீங்க சொல்ற வாதம் இதற்கு பொருந்தக்கூடிய இடத்துல இருந்தே நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன் வந்து நீங்க இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்கா நிக்கிற நீங்களும் அன்னைக்கு அதை பேசி இருந்திருக்கலாமே, ஏன் அன்னைக்கு வந்து அந்த நாணயத்துல இருந்தது அது ஆர்பிஐ விதிக்கு உட்பட்டது சார்? அதிமுக சொல்லல, அதாவது புரிஞ்சுங்க, திமுக மேல ஏன் சொல்றா, மூச்சுக்கு 300 முறை தமிழ் 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 எங்கள் தலைவருக்கு தமிழ்நாடு தமிழ்லயே சொல்லிருப்பாங்க, உண்மையிலேயே தமிழ் இருந்தார் நடக்க செய்ய முடியும். ஆர்பிஐ ரூல்ஸ் இருக்காங்க, அதிமுக வந்து போய் கூப்பிட்டுச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு வரல, நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க, நாங்க ஒரு அரசாக கூப்பிடும் போதே எங்களை மதிச்சு வந்திருக்காங்க, இவ்வளவுதான். இதுல இதை விட்டுட்டு கூட்டணி அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயமே கிடையாது. இல்ல அடுத்தது வர, அடுத்தது வர, இப்போ தலைவர் எல்லாம் ஏன் ஏன் அப்படி காட்டமான விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா, இது அவ்வளவு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்துட்டு ஒரு மேம்போக்கான விமர்சனத்தை, இப்ப இந்தி தமிழ் இருக்குன்றத ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு நாணயத்துல ஹிந்தி இருக்கணும்ன்றது ஒரு கட்டாயம், ரூபாய் நோட்டு இருந்தால் அந்த 18 மொழிகள் அச்சடித்து இருக்கும், அதெல்லாம் ஒரு ஆர்பிஐ உடைய டெஃபினிஷன், ஒரு கரன்சியில இருக்கு, அதுக்காக ஹிந்தியில இருக்கு. இல்ல பெருமை என்னன்னா தமிழ் வெல்லும்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்தா கலைஞருடைய ஆர்பிஐ விதிகளுக்கு அத உள்ளடக்கி இருக்கிறதா? எனக்கு பிரியன் சார் கூட அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஏன்னா தமிழ் வெல்லுங்கிறத நீங்க அடிஷனலா சேர்த்திருக்கீங்களா, அது ஆர்பிஐ விதிகளுக்கு உள்ளடக்கி இருக்கு? இல்ல, அதுதான் நான் சொல்றேன், அது ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆட் ஆன் வேணா பண்ணலாம், அதுக்காக இருக்கிறத அழிச்சு அது வந்து வேற மாதிரி ஒரு விமர்சனம் அவர்களுக்கு போகும். அதனால ஆர்பிஐ விதிகளுக்கு உட்பட்டு அந்த தலைவருடைய அந்த ஒரு முக்கியமான சொல்ல உள்ள சேர்த்து அதுல தமிழை வச்சிருக்கோம். இப்போ இது இதை வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் எதிர்ப்பு, இந்தி தெரியாது போடானா, இன்னைக்கும் இந்தி தெரியாது போடாதான், எடுத்துட்டு வாங்க தூக்கிட்டு வாங்க, இந்தியை கட்டாயப்படுத்துங்க, பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம், நவோதயா பள்ளிகளை ஒருத்தர் பட்ஜெட்டை ஆதரித்து பேசுகிறார், ஒருத்தர் பட்ஜெட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது கூட ஒரு நிலைப்பாட்டில் வர முடியாத அதிமுக இந்த அரசு விழாவை பொங்கலூர் நான் இருக்கேன், அவர் வரதராஜனும் நீங்க பேசினதுக்கு தான் குறுக்கிட்டாரு, அதை கேட்டுட்டு உங்களுக்கு தான் நேரம் கொடுக்க போறேன், அப்புறம் இதே தொல்ல உங்களுக்கு தான் இறுதி நேரம் முழுவதுமாக கொடுத்துருவேன். வரதராஜன் சுருக்கமா, நீ பாஜக அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் சார், தெளிவா மின்னு சொல்றேன் சார், நாங்க நிலையான அரசாங்கம் கொடுப்போம், என்னுடைய கூட்டணி எதுல இருக்குது, அதனால யாருடைய யாரும் எங்களுக்கு தேவையில்லை, இது இன்டாக்டா நாங்க கொண்டுட்டு போவோம், இந்த ஆண்டு பூர்த்தி போங்கிற கருத்து உங்களுக்கு பதிவு பண்றேன். பொதுவா இன்னைக்கு எங்களோட தலைவர் அண்ணாமலை சில அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா, திரு அண்ணாமலை கலந்துகிட்டாலும் சொன்னா சில பேருக்கு வந்து எது செய்தாலும் அண்ணாமலை செய்தாலும் கூட அடி வைத்தாலும் சில அரசியல் கட்சிக்கு ஒரு அடி வைத்த கலக்கு, அது ஏன்னு தெரியும். அத எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டோம், பொங்கலூருக்கு நேரம் கொடுத்துறேன் அப்புறம் உங்களுக்கு தரேன்.
அவர் அவர் நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்க, அவர் அவர் வச்ச கருத்துக்கு பதில் விமர்சனம் வச்சிட்டீங்க. இப்ப அவர் சொல்லிரட்டும். இல்ல, இது வந்து இதுல அரசியல் இல்ல, உள்நோக்கம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அபத்தம் தான். ராஜ்நாத் சிங் பேசியதை பற்றி திரு ஸ்டாலின் தெளிவா சொன்னார். அதாவது கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பாராட்டல, அப்படி பேர் பாராட்டை சொன்னாங்க. இதற்கு பிரதமரை மாத்த என்னன்னா, நெருங்கி வருவர் கள்ள உறவன் திமுக அதிமுக சொன்னாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்த தயசும் பயன்படுத்தல. உண்மை சொன்னால் மறைமுகமான கூட்டணிக்கு இரண்டு தயாராக விட்டது. பூனை குட்டி வெளிவந்து இரண்டு பேருமே சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா இதே இடத்துல உட்கார்ந்து பேசுவோம் சார். நீங்க அரசு விழாவுல நேரு ஸ்டேடியத்துல நடந்த விழாவுல கேலோ இந்தியாவில எல்லாம் கலந்துகிட்டாரு இல்லையா, அப்ப வந்து கூட்டணி அமைச்சிருந்திருக்கலாமே. கடந்த முறை ஆளுநர் அளித்த தேர்தல் புறக்கணிச்சா, இந்த முறை திமுக பங்கேற்காது அரசு பங்கேற்கு அதே ஸ்டாலின் தலைவர் போனார், ஒட்டுமொத்தமா போனாங்க. நடந்தது பாருங்க, தமிழ்நாட்டு மக்களை எப்படி சொன்னாலும் ஏமாற்றலாம். கனவு காணுங்க, எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேளுக்கே பதில் சொல்ல முடியல. ராகுல் காந்தி ஏன் அழைக்கல, சோனியா காந்தி ஏன் அழைக்கல, என்ன ஒரே ஒரு விஷயம் சார், நான் இவங்களை ஏன் அழைக்கலங்கிற அவர் சொல்ற பதில் வாதத்துக்கெல்லாம் வரல. நான் தரவுகள் அடிப்படையில கேள்வியை வைக்கிறேன். அவர் அப்படி விமர்சித்து அப்படியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா நேற்று காலையிலேயே இதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்க மாட்டாரு. நேற்று காலையில 11 மணி அளவிலாம் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சிட்டார் இந்த நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு. அவர் வந்து இதை ஒரு உள்ளீடு அரசியலா பார்த்திருந்தா அவர் அந்த வாழ்த்தையே சொல்லி இருக்க மாட்டார்ல. அவரே வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் அவரை கூப்பிடலன்னு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இங்க மேடம் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையில் வாழ்த்து சொல்றது ஒரு சடங்கு, டெல்லி பொறுத்தல மாதிரி. ஆனா தன் மகனை எப்படியாவது துணைமூலம் சாப்பிட மட்டும் முழு கவனம் செலுத்திக் கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசின் ஆதாரம் கொஞ்சம் தேவைப்படும். பல சிக்கல் இருக்கு. இப்போ இவர்கள் மக்களுக்கு ஒண்ணுமே சேராது. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டா கூட நான் பொறுப்பேற்கணும். நான் உங்க ரெண்டு பேரும் சமரசப்படுத்துறதுல நேரத்தை கடத்திட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் அமைதியா இருங்க.